இந்த ரெண்டு மீன் இந்த இப்ப நம்ம வந்து கருவாடா செஞ்சு காட்ட போறோம் பாருங்க இந்த மீனை நல்லா தெரியுது உங்களுக்கு பாருங்க இந்த மீனை எப்படி கருவாடா ஆக்க போறோம் அப்படினு காட்றேன் பாருங்க இந்த மீன்ல புறம் பார்த்தினா ரெண்டா வெட்டி வந்து பார்த்தினா நல்லா ஒரு சாக்குல சுத்தி மஞ்சள் உப்பு இது ரெண்டையும் கலந்து வந்து பார்த்தினா நல்லா அந்த மீனுக்குள்ள வந்து மீனை ரெண்டா வகுந்து அதுக்குள்ள வச்சி நல்லா சுத்தி கெட்டி எண்ணிச்சுவாங்க ஒரு சாக்குல போட்டு கெட்டி நல்லா ஒரு ஒரு அரை பாவம் ஒரு முளை 1.5 முளத்துல பார்த்தினா ஒரு குளியை தோண்டி அதுக்குள்ள வச்சிட்டு ரெண்டு நாள் கழிச்சு எடுப்பாங்களா எடுத்துக்காத ரெண்டாவது அலசி அதை காய வைப்பாங்களாம் அந்த இதுதான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் பாருங்கள் பாருங்க நம்ம மீனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டா வகுந்து எடுக்கிறோம் இந்த ரெண்டா வகுந்து எடுக்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அவங்க வெட்டிட்டு இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் பண்ணிட்டு இருக்கிறத பாருங்க நம்ம இந்த முழுசா இருந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டா பவுந்தாச்சு இதல் குடல் பகுதிகள் குடல் பகுதி அப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்துறணும் நல்ல சுத்தமா இது அதோட பகுதிகள் பார்த்துவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்னை அப்படினு சொல்வாங்க சென்னை அந்த குடல் பகுதியில் உள்ள அவலத்தையும் பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணிரணும் க்ளீன் பண்ணி நல்ல எடுத்துறணும் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷா உள்ள மீனை தான் கருவாடா நம்ம செய்றோம் பாருங்க இப்போ பாருங்க இப்போ நீ உங்களுக்கு அப்பமா காட்டும்போது எப்படி இருந்துச்சு இப்போ இந்த மீன் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ இந்த மீன் நாங்கள் ரெண்டா வகுந்துட்டோம் ரெண்டா வகுந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ அதுக்கு எந்த மாதிரி நாங்கள் கருவாடுகள் வைக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் செஞ்சு காட்டுறோம் பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் பகுதியில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முள்ளோட சேர்ந்து வரும் ஒரு பக்கம் முள்ளோட சேர்ந்து வரும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சதையெல்லாம் வருவோம் இதை வந்து எப்படி கேட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு கீறு அங்கிட்ட ஒரு கீறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சதையை வச்சு நல்லா வெட்டிக்கிறணும் பாருங்க அது எந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன்னு பாருங்க இப்போ இங்கே பாருங்க இப்போ இந்த சதை இருக்கும்போது சதை கட்டியாக இருக்கும் அதை என்னச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரகமாக பிரித்து விட்டுறணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு வச்சுருக்கோம் உப்பு கூட எண்ணெய் சேர்க்கன்னு மட்டும் பாருங்கள் மஞ்சள் அதாவது மஞ்சளை குழப்பி மஞ்சள் போட்டு கருவாடு வச்சு பாருங்கள் ரொம்ப கமகமும் நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் நம்ம உப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளை நல்லா சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்க்குறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மஞ்சள் குணம் வாய்ந்தது எப்படி இருக்குன்ட்டு அதனால் எந்த ஒரு கிருமி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மஞ்சள்லேயே செத்து போவோம் அப்படியே அடிபட்டு போவோம் முன்னாலேலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கருவாடுன்னு வச்சு சாப்பிடுவாங்க இந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே மஞ்சள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா ராவிக்கிறலாம் மஞ்சள் ராவுனா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மஞ்சள் மீன்கள் ராவி விட்டுருந்து ரொம்ப நம்ம எடுத்து அந்த நம்ம பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கருவாடு நாத்து ஒரு மாதிரியே ஸ்மெல் அடிக்கும் பாருங்கள் அது அதிகமாக வராது ரொம்ப நம்ம கமகமன் இருக்கும் குழம்பு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம வந்து பாருங்கள் கருவாடு ரெடி ஆயிடுச்சு கருவாடு இந்த மாதிரி வைக்கிறத உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் பாருங்கள்
பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குளிக்கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சணல் சாக்கில் தான் கட்டணும். சணல் சாக்கில் கட்டி அதை எந்த மாதிரி செய்யணும்னு பாருங்கள். இந்த மாதிரி கட்டி தான் பார்த்தீங்கன்னா முன்னால் கருவாடு செய்கிறதே இப்படி தான் செய்வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கருவாடு நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. மொதல் நாங்கள்லாம் எங்கள் பாரம்பரியமாக கருவாடுகள் செஞ்சு சாப்பிட்றது இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ பாருங்கள் நாங்கள் எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது உள்ளேருந்து நாங்கள் எடுத்துருவோம். எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தண்ணியில் அலசி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதை நாங்கள் காய வைப்போம். அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முளத்துக்கு தோண்டி எடுத்துருவோம். தோண்டி எடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு உள்ளே தான் நாங்கள் கருவாடை உள்ளே வச்சு பிதைச்சி வச்சுருவோம். பிதைச்சி வச்சு ரெண்டு நாள் கழிச்சு எடுப்போம். அதோடைய அந்த ரத்த தன்மை, அந்த சார் தன்மை, அந்த தன்மையெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாள் உள்ளே அது இருந்தாலுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து காஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அரை வாக்கு காஞ்சி போயிடுவோம். காஞ்சி எடுத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாசங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கமகமான் இருக்கும். உங்களுக்கு நான் இது வச்சுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கழித்து நான் உங்களுக்கு கட்டாயம் எடுத்து காட்டுவேன். இப்போ தோண்டியாச்சு, ரெடி ஆகிட்டு. பாருங்கள் இந்த ஆழத்தை பாருங்கள். இந்த ஆழத்துக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த கருவாடை வைக்கிறோம். இந்த கருவாடை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செஞ்சது கருவாடு. குளிக்கருவாடை வந்து பார்த்திங்கன்னா குளியில் வச்சு அது இப்போ நம்ம மூடுறோம். பாருங்கள் ஒவ்வொரு மீனவர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா பெரிய ரகம் கிட்டத்தட்ட 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ மீன்களை வந்து பார்த்திங்கன்னா சின்ன மீனில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அப்பப்போ அன்னன்னைக்கு உள்ள வெயிலில் வச்சு உணர வச்சு எடுக்க முடியும். பெரிய மீன்களை எப்போவுமே பார்த்திங்கன்னா இப்படி குளிக்கருவாடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே மனமே தனி தான். போதும், கையை தொண்டி தானே. இப்போ வந்து பாருங்கள் இந்த குளிக்கருவாடு இப்போ நம்ம கையை வச்சு எடுக்கணும். இந்த எடுத்தாச்சு. இதுதான் நம்ம அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னால் வச்ச கருவாடு. இதுதான் பாருங்கள் சாப்பிட்றதான். பழைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இப்படி தான் சாப்பிடுவோம். பெரிய கருவாடு, சீலா மீன், இப்படி பெரிய பெரிய கருவாடு 5 கிலோ 4 கிலோ 6 கிலோ மீன்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவம் பண்ணி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மஞ்சளுங்கிறது போட்டிருக்கோம், நம்ம உப்பு போட்டிருக்கோம்.
இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்க, நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்சாச்சு. இது ஏன் இப்போ வைக்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாசத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம குளிக்கிற வாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. நல்லா வாசமாக ஸ்மெல் எடுத்து அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் தூக்கி காட்டுங்க அப்படின்னு. ஓகே, நம்ம அன்னைக்கு வச்சோம். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட இது பார்த்தீங்கன்னா மீன் மாதிரி உயிரோடு ஃப்ரெஷ்ஷாக உள்ள மீன் அறிந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது வாசம் கம கமகமான்னு இருக்குது. ரொம்ப பார்த்தீங்கன்னா மோந்து பார்க்கையே ஆஹா சூப்பரான வாசமாக இருக்குது. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிட்டு இது ரைட் ரெண்டையும் இப்படி தூக்கி காட்டுங்க. உங்களுக்கு விரிஞ்சு எடுக்கிற மாதிரி காட்டுங்க. ஓகே நண்பர்களே, இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு குளிக்கிற வாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காய வைக்க போகிறோம். ஓகே நண்பர்களே, பாருங்கள், நம்ம வந்து குளிக்கிற வாடு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இப்போ நல்லா காய வச்சாச்சு. ஏன் கயிற்றுல தரையில் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பலகை இல்லை ஒரு நல்ல ஒரு கூடை இந்த மாதிரி இதுக்குள்ள தான் நான் காய போவோம். இப்போ ஏன் தொங்க விட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூனைக்கு பயந்துக்கிட்டு தான். பூனை எங்கே இருந்தாலும் இந்த கருவாடை வாசம் பிடிச்சிட்டு வந்து எப்படியும் சாப்பிட்டு போயிடும். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி இப்படி தொங்க விட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் காய விட்டால் போதும். நாளைக்கு காலையில் லேசாக உணர வச்சாலே போதும்.